நண்பர்களே வணக்கம். வாழ்க்கையில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான தத்துவம் வந்து தன்னை அறியும் ஞானம். இந்த ஒன்றை அறிஞ்சிக்கிட்டால் அகத்தளவில் எல்லாத்துலேயும் வந்து விடுதலை பெற முடியுமோ அதுவே இந்த ஞானமாக கூட இருக்குது. அதனால் தன்னை அறிஞ்சிடல் தனக்குறு கேடில்லை அப்படின்னு சொல்லி கூட ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ துன்பத்திலிருந்து விடுதலை பெறவே ஒவ்வொருத்தரும் ஆன்மீகத்தின் பக்கம் கவனத்தை திருப்பி தேடுதலில் ஈடுபடுறாங்க. தன்னை அறிந்து கொள்ளும் இடம்தான் இந்த தேடுதல் முடிவுக்கு வர்ற இடமாக கூட இருக்குது. இப்போ தேடுதல் கொண்டவங்களுக்கு இதுநாள் வரைக்கும் பல ஞானிங்க வந்து தாங்க பெற்ற அந்த ஞானத்தை அவங்கவுங்க கோணத்தில் எடுத்துரைச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த அவங்க வந்த அந்த மாதிரி வந்த ஞானிங்க தான் நம்ம ரமணர், ஜேகே, ஓஷோ இது மாதிரி மற்றவங்கெல்லாம். மேலும் இந்த ஞானத்தை வழங்குறதுக்காக தான் அந்த யோக வசிஷ்டம், வேதம் அது மாதிரி நூல்களெல்லாம் கூட இந்த ஞானிங்களால் எழுதப்பட்டிருக்கு. இத்தனை ஞானிங்க எடுத்துரைத்தாங்க கூட இந்த தேடுதல் கொண்டவங்களால் ஞானத்தை அவ்வளோ எளிதாக அடைய முடியல. அவங்க சொன்ன தத்துவத்தில் உள்ள உயர்வை வேணால் புரிஞ்சிக்க முடிஞ்சதை தவிர உண்மையை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா அவங்களோட கூற்றே வந்து முன்னுக்கு முன்னே மறுநாள் கூட இருந்திருக்குது. ஒரு இடத்துல ஒரு விதமாக சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல வேறு விதமாக சொல்லியிருக்க மாதிரி நமக்கு தோணுது. அதெல்லாம் பார்த்தோம்னா அதை படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தோணும், சரி இந்த ஞானி சரியாக தான் சொல்லியிருப்பார், நம்ம தான் சரியாக புரிஞ்சுக்கல பக்குவத்துக்கு வரல போலன்னு சொல்லிட்டு ஏதோ நம்மக்கிட்ட தான் குறைபாடு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் தான் இயற்கையோட கொடையாக நம்மளுக்கு கிடைச்சார் நம்ம பகவதையா. அவர் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டாக தேடி கண்டுபிடிச்ச அந்த ஞானத்தை அரை நொடியில் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உணர்ந்து அதை நம்மளுக்கெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். மேலும் அவர் வந்து முக்கியமாக அந்த ஞானிங்களை வணங்கிறது சிறப்பு கிடையாது, நீங்களே ஞானியாக மலர்றதான் சிறப்புன்னு சொல்லி கூட எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்காரு. இப்போ காலங்காலமாக பல முயற்சி பயிற்சியெல்லாம் செஞ்சு எங்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு தான் ஞானம் கிடச்சிதுங்கிற நிலையை மாற்றி ஞானத்தை வந்து ரொம்ப ரொம்ப எளிதாக்கி அந்த உண்மையை வந்து தன்னோட புரிதலுங்கிற அறிவியல் மூலமாக அவர் நம்மளுக்கெல்லாம் ஒரு கொடையாக கூட வழங்கிட்டு போயிட்டார். இந்த பகவதையோட புரிதலை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் மற்ற ஞானிங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சிக்க முடியுது. அந்த அளவுக்கு உண்மையை வந்து எளிமையாக எடுத்து வச்சிட்டாரு நம்ம ஐயா. இந்த ஞான புரிதலை புரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் கூட பல பேர் மற்ற ஞானிங்க கூறிய கருத்துக்களை அப்படியே சுமந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எப்போ இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அப்போவே இது நம்மளுக்கு சொந்தமான புரிதலாக இது மாறி போயிடுது. இந்த ஞானம் வந்து நம்மளோட சொந்தமாக மாறின ஞானமாக மாறின பிறகு நம்ம மற்ற ஞானிங்க சொன்ன கருத்தையோ இல்லை மற்ற ஞானிகள் பின்பற்றணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. ஏன் பகவதையாவது சொல்லிட்டாரு நீ வந்து என்ன கூட பின்பற்ற வேலைன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே அவங்கவுங்க அளவில் அவங்க அனைவருமே சுய ஒளி பெற்றவங்க தான் இருக்காங்க. அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கிறது தான் சரியானதாக கூட இருக்கும். இந்த புரிதலில் மேலும் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம வந்து தேடுதல் உள்ளவங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி நம்மளே எடுத்துரைக்கிற மாதிரி தன்மைக்கு கூட நம்ம இந்த இடத்துல வந்துடுறோம். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த புரிதலில் கூட ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறப்ப தான் தெரியுது. என்னது குறைபாடா? நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறது தெரியுது. அது என்ன குறைபாடுனா எது பலமோ அதுவே தான் பலவீனமாக கூட இந்த இடத்துல இருக்குது. இந்த ஞானத்தை தேடுதல் கொண்டவங்க எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் வந்து இதோட எளிமை தான். இதோட எளிமையே இந்த ஞானத்தை நம்ம தவற விட்டுப்படவும் கூட காரணமாக இந்த இடத்துல அமைஞ்சு போயிடுது. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட அவங்க புரிஞ்சுக்கிட்ட கோணத்தில் எளிமையாக மற்றவங்களுக்கு சொல்கிறத விட்டுப்புட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமான மற்ற ஞானிகளோட கருத்துக்களை இந்த இடத்துல சமயத்தில் வழி முடிஞ்சிடுறாங்க. இந்த புரிஞ்சு கொள்றதுக்கு கடினமான தத்துவம் எல்லாமே உயர்வானதாக தோணும், ஆனால் அது ஒன்றும் உதவாது. புரியாதவரை அது எட்டாக்கனியாக தான் இருந்துகிட்ருக்குது. ஆனால் புரியாத வரைக்கும் அவங்களோட தேடுதல் கூட நிறையவே அடையாது. ஆனால் உண்மை பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப எளிமையாக தான் இருந்துகிட்ருக்கு. அது ரொம்ப நிதர்சனமாகவும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஆகாயம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமானதாக இல்லை சாதாரணமானதான்னு ஒரு கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோங்க. அது பிரம்மாண்டமானது தான், அதை தலை நிமிர்ந்து தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்மளை காலடியில் இருக்கிறதும் அதே ஆகாயம்தான்.
பிரபஞ்சம் முழுசும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கிறது அது ஆகாயம் தாங்கிற உண்மையை நம்ம இடத்துல மறந்துடுறோம். அதே மாதிரி தான் இந்த உண்மை கூட இந்த இடத்துல இருக்குது. உண்மைங்கிறது எப்போவோ எங்கேயோ எதிர்காலத்தில் நிகழக்கூடிய ஒன்று கிடையாது, நிகழ்காலத்தில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியது உண்மைங்கிறது. அதுவே உயர்வானதாகவும் இருக்குது, அதே சமயத்தில் சர்வ சாதாரணமானதாகவும் கூட அது இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட சொந்த காலில் நிற்கிறது தான் இந்த இடத்துல ஒரு சரியான அணுகுமுறையாக கூட இந்த இடத்துல இருக்கும். அதை விட்டுப்புட்டு புரிஞ்சுக்கிட்ட நம்மளும் ஏதோ ஓசோ ஏதோ சொன்னார், ராமனார் ஏதோ சொன்னார், ஜேக்கோ ஏதோ சொன்னார்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை போய் நம்ம மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறப்ப தான் அதை கேட்குறவங்க வந்து ஒரு பயனையும் இதனால் அடைய போகிறதே கிடையாது. இப்போ நம்ம பெற்ற தெளிவையும் புரிந்து கொண்ட விதத்தையும் நம்ம எளிமையாக எடுத்துரைக்கிறப்ப கேட்டவங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும், அவங்களுக்கும் அவங்களோட கேள்விக்கு சரியான விளக்கம் கொடுக்குற மாதிரி கூட அமையும் இது. அதனால் எல்லா தத்துவங்களையும் உண்மைகளையும் புரிஞ்சு கொள்கிறதுக்கு முழு முதல் காரணமாக இருக்கிற இந்த ஞானம் கூட நமக்கு பகவதையால் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட அவர் வந்து தன்னை பின்பற்ற சொல்கிறதே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு தான் அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. அதுதான் அவரோட சிறப்பாக கூட இருந்துகிட்ருக்கு. நடக்க தெரிகிற வரைக்கும் வேணால் நம்மளுக்கு ஊன்றுகோல் தேவைப்படலாம், நடக்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம சொந்த காலில் தான் நம்ம நடக்கணும், அதுதான் நம்மளுக்கு சிறப்பு கூட. யாரையும் பிரதிபலிக்காமல் நமக்கு நாமே சுய ஒளியாக இருக்கிறதான் நம்மளுக்கு சிறப்பாக கூட இருக்கும். எப்போவுமே பிரதிபலிக்கிறவங்க வந்து தன்னை வெளிக்காட்டிக்கலாமே தவிர ஒருபோதும் மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்க முடியாது. சுய ஒளி பெற்றவங்க தான் மற்றவங்களையும் சுய ஒளி பெறத்துக்கு செய்ய முடியும். அதனால் புரிஞ்சுக்குவோம், புரிதலை வந்து நம்மளதாக்கிக்குவோம், எல்லாத்துக்கும் ஒளி கொடுப்போம் வாருங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள